சத்ய பாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சேலம் மாவட்டம் வாழப்பாடு அருகே வேலூர் அடுத்த அத்தனூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சென்னை பூம்புகார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவரும் பி மன்னார்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த இளமதி என்பவரும் காதலித்து இரு வீட்டார் எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். தற்போது இவர்களுக்கு 10 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு நடவடிக்கை சரியில்லாத காரணத்தால் பூம்புகார் நிறுவனத்தில் இருந்து மணிகண்டன் பணிநீக்கம் செய்யப்பட்டார். அன்றில் இருந்து உருப்படியாக எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு மது அருந்தி பொழுதை கழித்து வந்துள்ளார் மணிகண்டன். அவ்வப்போது வேலைக்கு சென்று தனது குடும்பத்தை காப்பாற்றும் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு அடித்து உதைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பள்ளிக்கூடம் சென்று வந்தாலும் யாருடனாவது செல்போனில் பேசினாலும் சந்தேகப்பட்டு ஆபாசமாக பேசுவதை வழக்கமாக மாற்றிய மணிகண்டன் சம்பவத்தன்று அதேபோல அருவறுக்கத்தக்க வகையில் பேசி வார்த்தைகளால் சுட்டதால் ஆத்திரமடைந்த இளமதியும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வார்த்தைகள் தடிக்க ஆத்திரமடைந்த இளமதி கட்டில் கால் அளவு கொண்ட உருட்டு கட்டையால் கணவன் மணிகண்டனை விளாசி எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்த நிலையில் உருட்டுக்கட்டையுடன் இளமதி வாழப்பாடி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது மணிகண்டன் உயிரிழந்தது தெரிய வந்தது. மணிகண்டனின் சடலத்தை எடுத்து பிணக்குராய்வுக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இளமதியை கைது செய்ததோடு அவரது 2 குழந்தைகளையும் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இருவரும் வேறு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் இளமதிக்கு எதிராக மணிகண்டனின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியை இளமதியின் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாகவும் இந்த கொலைக்கு யாருடைய தூண்டுகோல் உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்து கலைந்து போகச் செய்தனர். பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களை எதிர்த்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோ சமூகத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், அதை விடுத்து வேலைக்கு செல்லாமல் மதுவுக்கு அடிமையானால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் குமார்.